என்ன வீரப்பனை தெரியுமா உனக்கு? ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ்ட் இட் வித் நிவி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விலாக் தான், ஆத்தூர் டு ஆனைவாரி முட்டல். ஸோ ஆனைவாரி முட்டல் வந்து ஆத்தூரில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு இடமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஆத்தூர்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து இருக்குது. ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து போயிடலாம். நாங்கள் வந்து வீக்கெண்டில் யூஸ்வலாக வந்து இங்கே போகிறது வழக்கம். இது வந்து கொஞ்சம் மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் போன அப்போ எடுத்தது தான். அப்போ என்னால் ஷேர் பண்ண முடியல, அதனால தான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பயங்கர சூப்பராக இருந்தது. அன்றைக்கிட்டே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்னே சொல்லலாம். முட்டல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஏரி இருக்குது, அப்புறம் ஒரு அருவி, அப்புறம் ஒரு அணைமேடு மாதிரி ஒரு இடம் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அங்கே அணைமேடுன்னு ஒரு இடம் இருக்குன்றது தெரியாது. அங்கே போகிறவங்களாம் பார்க்குக்கு போயிட்டு அங்கே ஒரு அருவி இருக்கும், அங்கே மட்டும் போய் குளிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இந்த அணைமேடுன்றது வந்து ரொம்ப அழகான ஒரு இடம். அது கொஞ்சம் உள்ளே வந்து ரைட்டு திரும்பி நம்ம போகிற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக முட்டலில் வந்து பார்த்திங்கன்னா மலை வர்றப்போ அருவிக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, மலை மேலே ஏறுறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த செக் போஸ்ட்லேயே ஸ்டாப் பண்ணி திரும்ப போக சொல்லிடுவாங்க. அதனால் வந்து நாங்கள் இந்த வாட்டி போகும்போது அதே மாதிரி தான் அனுப்பிச்சு, மலை வந்துட்டு இருந்ததுனால வந்து எங்களை மேலே ஏற விடலை அருவிக்கு. அதனால் நாங்கள் ரைட் எடுத்துகிட்டு நாங்கள் அன்னைமேடுக்கு தான் போயிருந்தோம். பாருங்கள் இந்த ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பராக இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கனாலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். நாங்கள் அடிக்கடி வந்து இங்கே வருவோம். ஸ்மிருதி வந்து நிறைய ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அருவியில் விளையாடுற மாதிரிலாம், அது இங்கே தான். ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒரு மலை அடிவாரம் மாதிரி இருக்கும் அந்த ஊர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு அந்த பார்க்கில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அருவியில் போய் குளிச்சுட்டு அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது ஃபிஷ்ஷு, போண்டா பஜ்ஜி அதெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நல்லாவே இருக்கும். ஒரு குட்டி ட்ரிப் மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து மழை வந்துட்டு இருந்ததுனால இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. இதுதான் நான் சொன்ன அந்த ரைட் திரும்புகிற இடம்னு சொன்னேன்ல. நீங்கள் லெஃப்டில் போனீங்கன்னா செக் போஸ்ட் இருக்கும், அங்கே போகாமல் அந்த ஆலமரத்துலேருந்து ரைட் திரும்பினீங்கன்னா இந்த இடம் வரும். இது வந்து கொஞ்சம் மழைலாம் வந்தனால கொஞ்சம் சேறு சகதி அப்படி தான் வந்து இருந்தது. இருந்தாலும் வந்து நம்ம சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். அது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்லாம் தான் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் அந்த அணைமேடுக்கு வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கும், உள்ளே நீங்கள் போயிட்டு நேராக அங்கே ஒரு இடத்துல வந்து பார்க்கிங் ரொம்ப குறுகலாக தான் இருக்கும். அங்கே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி போனீங்கன்னா அந்த அணைமேடு வந்து வரும். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் ரொம்ப பார்த்து சேஃபாக தான் வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு தடவை போயிருந்தப்போ அங்கே நிறைய மழை டைமு, அப்போ அந்த லோக்கலில் இருக்க ஒருத்தர் வந்து எங்களுக்கு சொன்னது தான், நிறைய நல்ல பாம்பெலாம் இருக்குமா பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் போனீங்கன்னா தனியாக போகிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா தான். நீங்கள் அங்கே போர்டில் பார்த்தாலே தெரியும், எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்தா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆளுங்களாக இருக்கப்பவே போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் சேஃபாக நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த வழியாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் வாக் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் தூரம்னா ஒரு 5 to 7 minutes வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். போனீங்கன்னா ஒரு செம்ம ப்ளசண்ட்டான ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் முட்டல் வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, முட்டலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்ற மாதிரி. ரொம்ப சின்ன ஏரியா தான், இப்போ ரீசெண்டாக தான் வந்து இதை டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆத்தூரில் இருக்கவங்களுக்கு இது நல்ல ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பாட்னே நான் வந்து சொல்லுவேன். வீக்கெண்டில் தவறாமல் நீங்கள் இங்கே வந்து போயிட்டு நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மழைலாம் வந்ததுனால ஒரே சேறு சகதி அட்டை அந்த மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் நேச்சர் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இது எல்லாமே வந்து ஏற்றுக்கிற மனப்பக்கத்தில் தான் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் நாங்களுமே இருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த வியூ வந்து நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் தான். மோஸ்ட்லி இங்கே வந்து தனியாக போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, நிறைய பேர் அது ஒரு ட்ரிங்கிங் ஸ்பாட் மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிறீங்கன்னா இட்ஸ் ஓகே, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஓகே. பாருங்கள் இதுதான் அந்த வியூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி இல்லை, ஆனால் தண்ணி வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடாக ஃபோர்ஸாக வந்து தண்ணி வரும். இப்போவுமே நம்ம கிட்டத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தான் தண்ணி இருக்கும். இருந்தாலும் தண்ணி நல்லா மழை வர டைம்லலாம் பார்த்தா இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்களுமே பார்த்துருக்கோம் ஒன்று ரெண்டு வாட்டி.
அப்படி வரும்போது தான் நிறைய பாம்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவாங்க, இல்லாமல் டக்குன்னு நிறைய தண்ணி வந்துடும் முட்டையில் மழை வர டைமில். முன்னாடி நீங்கள் நியூஸ்லலாம் கூட பார்த்துருப்பீங்க, டக்குன்னு வந்து தண்ணி வந்துடும். அதனால் இந்த மாதிரி இடங்களில் மழை டைமில் வரதை விட கொஞ்சம் நார்மலாக மீடியமாக இருக்க டைமில் போனீங்கன்னா ஓகேவாக இருக்கும். சம்மர் டைம்லனால் உங்களுக்கு சுத்தமாக தண்ணி வந்து இந்த இடத்துக்கு வராது, ஆனால் அருவியில் கொஞ்சம் வரும். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த இடம். நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, கூட்டமாக இல்லாமல், இப்போ குற்றாலம் அந்த மாதிரி இடத்துல எவ்வளோ கூட்டமாக இருக்கும். இங்கேயுமே தண்ணி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும், அது மாதிரி உங்களுக்கு ப்ரைவசியாகவும் இருக்கும், ரொம்பவே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஸ்மிருதிக்கு வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஆசை தீர எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வந்து தண்ணியில் குளிச்சுட்டு இங்கே வந்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக பஜ்ஜி, போண்டா, குழிப்பணியாரம், அப்புறம் ஃபிஷ்ஷு, அது எல்லாமே வந்து கிடைக்கும். நாங்கள் இதெல்லாமே என்ஜாய் பண்ணோம். சி யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், டாடா, பை பை ஃப்ரம் நிவி. டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.